அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக ஜீரகத்தை கொண்டு குடல் வாதம், கல்லீரல், பலவீனம், பித்தம் போன்ற நோய்கள் தீருவதற்கு அற்புதமான ஒரு மருத்துவ குறிப்பு ஒன்றை பார்த்தோம். இப்பொழுது பெண்களுக்கான ஒரு மருத்துவ குறிப்பை பார்க்கலாம். குறிப்பாக வயதுக்கு வந்த பெண்களுக்கான மருத்துவ குறிப்பு, கருப்பை வீக்கம் என்ற நோய் தீர்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பை பார்க்க போகின்றோம். இந்த கருப்பை வீக்கம் ஏற்பட்டால் அதற்கான அறிகுறிகள் என்னவென்று பார்க்கலாம். மாதவிடாய் தள்ளி போகும், உடல் பருமன் அதிகரிக்கும், முறையற்ற மாதவிடாய் மூலம் குழந்தை பேறு தள்ளி போகும், வெள்ளைப்படுதல் ஏற்படும், கடுமையான மன அழுத்தமும் மன உளைச்சலும் ஏற்படும். அன்பான நேயர்களே, இந்த நோயை எளிமையான முறையில் போக்கிக் கொள்வதற்கான சில எளிய வழிமுறைகளை பார்க்கலாம். நாம் அன்றாடம் சாப்பிடுகின்ற உணவில் குறிப்பாக பெண்கள் அடிக்கடி கறிவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இவற்றின் உணவுகளை கூடுதலாக எடுக்க வேண்டும். முறையற்ற மாதவிடாய் ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டும். உடலில் அதிக கொழுப்பு சத்துக்கள் ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டும். சிறிய தூரம் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். ஒரு சில நாட்களில் அவர்கள் விரதம் இருப்பது சிறப்பு. அன்பான நேயர்களே, அதையும் தாண்டி இந்த நோய் ஏற்பட்டால் அதற்கான அற்புதமான மருத்துவ குறிப்பிற்கு செல்ல போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட உன்னதமான மூலிகை இலந்தை இலை. குள்ளதி, பத்ரி என்று மாற்றுப்பெயரால் அழைக்கப்படுகின்றன. இதில் சாதாரண இலந்தை, சீமை இலந்தை என பல வகைப்படுகின்றன. ஒவ்வொரு வகையான இலந்தை இலைக்கும் பல அரிய மருத்துவ குணங்கள் உள்ளன. இலந்தை இலை கருப்பை கட்டிகளை கரைக்கும், கருப்பை வீக்கத்தை போக்கும். இலந்தை பழம் பல அரிய சத்துக்கள் கொண்டதால் உடலுக்கு நன்மை தரும். இலந்தை பழத்தை எடுத்து சிறிது சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்து இலந்தை அடையாக சிறு வயதில் விற்பார்கள். அதை நாம் வாங்கி சாப்பிட்டு இருக்கின்றோம். அற்புதமான புளிப்பு சுவையும் இனிப்பு சுவையும் சற்றே கசப்பு சுவையும் உடைய இலந்தை பழம் உடலுக்கு அற்புதமான பலம் தருகின்ற ஒரு பழமாகும். இலந்தை விதை பல அரிய நோய்களை போக்கும். இலந்தை கட்டையை நன்றாக காய வைத்து ஒரு பக்கம் தீயில் காம்பித்தால் மறுபக்கம் இலந்தை எண்ணெய் பசை கசியும். அந்த எண்ணெயை எடுத்து வெண்படை மீது பூசி வந்தால் வெண்படை புள்ளி நோய்கள் மறையும். இவ்வாறு பல அரிய மருத்துவ குணங்கள் இருப்பதால் நாம் இலந்தை இலைகளை தேவையான அளவிற்கு எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பூண்டு. பொதுவாகவே பூண்டிற்கு கட்டிகளை கரைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. இது ஃபேட்டி நோடியூல்ஸ் என்று சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டிகளையும் திசு கட்டிகளையும் புற்றுநோய் கட்டிகளையும் கரைக்கும். கருப்பை வீக்கத்தை குறைக்கும். கிருமி தொல்லையை நீக்கும். இரத்த நாள அடைப்புகளை போக்கும் என்பதால் நாம் பூண்டு பற்களையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மிளகு. மிளகு ஒரு கிருமி நாசினி. கருப்பையில் தோன்றக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றி அங்கிருக்கக்கூடிய மலட்டு புழுக்களையும் நீக்கி கருப்பையை சுத்தப்படுத்தும் என்பதால் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். இலந்தை இலை 10 கிராம், வெள்ளை பூண்டு பற்கள் 4 கிராம், மிளகு 2 கிராம். அளவுகளின்படி எடுத்து வைத்துள்ளதை மருந்தாக மாற்றப்போகின்றோம். அதற்காக மிதமான சூட்டில் 100 மில்லி நீரை காய்ச்சவும். நாம் பூண்டையும் மிளகையும் நேரடியாக பயன்படுத்தாமல் கல்வத்தில் இட்டு 1-2 இடித்து பயன்படுத்தப் போகின்றோம். முதலில் கல்வத்தில் பூண்டு பற்கள், அடுத்ததாக மிளகு. கல்வத்தில் பூண்டையும் மிளகையும் 1-2 சிதைத்துள்ளோம். இப்பொழுது மிதமான சூட்டில் காய்ந்து கொண்டிருக்கின்ற நீரில்
இலந்த இலைகளை சேர்க்கலாம். இத்துடன் நாம் நசுக்கி எடுத்த விழுதுகள் நீரில் நாம் சேர்த்த அத்தனை பொருட்களும் நன்றாக கொதித்து இலந்தை தீநீராக மாறிவிட்டன. இதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அதி அற்புதமான இந்த தீநீரை நன்கு ஆற வைத்து நாள் ஒன்றிற்கு ஏதேனும் ஒருவேளை உணவிற்கு பின் வயதிற்கு வந்த பெண்கள், கருப்பை கட்டி உடையவர்கள் இதை சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக கருப்பை கட்டி கரையும். அன்பான நேயர்களே, எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த தீநீரை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.